Hi guys, in this video, we will use z-index property to use the index. First, div tag open div tag. Div tag is a class attribute. Open class attribute is box 1. Okay, wow. Box 1 is duplicate. Shift alt down. Okay, wow. Duplicate panite, it box 2. Okay, wow. Div tag is a class. But div tag is not the letters. Okay, wow. Now, we will use the style tag. In the box 1 box 2 style. Okay, wow. Dot box 1. Okay, idhukku first nama enna kodukka porom width height property use pannum. Okay, width height property use panni first nama box menu onnu create pannum, square 100 pixel square adukapra second height 100 pixel. Okay, va height 100 pixel square. Okay, ipa namak box mari kadachirum. Indha box ku nama or color kodukna. Okay, va adanal background color kuduthupom. Background different color na red kudukuren. Okay, now I have a box on the square on the display. Check my console. In the last one, I have an output. I have a square on the okay, background red. Width on the 100 pixel, height 100 pixel. Okay, wow. Now, next, we will use the position properties. Okay, wow. Position properties. Absolute now, okay, wow. Absolute mulama, movement. Pannu, okay, wow. In the layout oda movement. Okay, wow. In the top. That is lift. Okay, we will move the movement. This is 50 pixel movement. Next is left side. Okay, wow. Lift 50 pixel. Okay, this movement is cut. Okay, wow. Okay, movement is cut. Okay, okay. Okay, this is the same concept. We will duplicate it. Okay, wow. Shift all down. Duplicate it. This is box 2. Box 2. This color is blue. Okay, wow. Blue. இதுக்கான பிக்சல் வந்து நான் கொடுக்க பண்ண 100 பிக்சல். ஓகேவா, அதுக்கு வந்து 50, இதுக்கு வந்து 100. ஓகேவா, பொசிஷன் மூவ்மென்ட் ஆனது அவ்வளவுதான். ஓகேவா, ஓகே, எனக்கு வந்து மூவ்மென்ட் ஆயிருக்கும். இப்ப பாருங்க, எனக்கு மூவ்மென்ட் ஆயிச்சு. ஓகேவா, இதோட அந்த ப்ளூ கலர் இருக்குல, இந்த box 2, box 2 வந்து லெஃப்ட் சைடு வந்து 100 பிக்சல் கொடுத்தேன், டாப்ல வந்து 100 பிக்சல் கொடுத்தேன். ஓகேவா, ஆனா レッド கலருக்கு வந்து 50 50 தான் நான் கொடுத்தேன். ஓகேவா, சோ இப்போ என்ன நடந்துருக்குனா, first நம்ம レッド கலர் கொடுத்தோம். ஓகேவா, அதனால レッド கலர் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. செகண்ட் என்ன கொடுத்தோம், நம்ம ப்ளூ கலர் கொடுத்தோம். ஓகே, அதனால ப்ளூ கலர் டிஸ்ப்ளே ஆகுது. பட் என்ன ஆகுது, ப்ளூ レッド கலர் வந்து பாதி மறைச்சிடுச்சு, ப்ளூ கலர் வந்து ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா, இந்த பொசிஷன் எப்படி, இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு தான் நாம z-index property நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு レッド கலர் மட்டும் தான் தெரியும். ஓகேவா, இந்த இடத்துல நான் レッド மட்டும் தான் தெரியும், ப்ளூ கலர் வந்து அதுக்கு கீழ போய்டணும். ஓகேவா, அந்த நேரத்துல என்ன பண்ணனும்னா z-index 1 கொடுத்தா போதும். ஓகேவா, இப்போ red வந்து மேல வந்துச்சு பாத்தீங்களா, புரியதா உங்களுக்கு? சரி, இந்த நம்ம ரெண்டு box யூஸ் பண்ணோம். இப்போ மூணாவது ஒரு box நான் கிரியேட் பண்றோம். ஓகேவா, அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா, அந்த மூணாவது box-ல ஓகே, இத 3 னு மாத்திக்கிறேன். பட் இதல பொசிஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா, இது 100 ஆவே இருக்கட்டும். இது வந்து எவ்வளவு யூஸ் பண்ணனும், இது 75 கொடுத்துக்கிறேன். 75, இதல வந்து 125 வெச்சிரேன். ஓகேவா, 125 name change 3. Okay, now box 3, box 3. Oh, color blue green. Okay, green. Okay, now உங்களுக்கு レッド கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு. இது レッド கலர் வந்து box 1, ப்ளூ கலர் வந்து box 2, green கலர் வந்து box 3. ஓகேவா, பட் என்ன ஆகும்னா, நமக்கு レッド கலர் மட்டும் தான் ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகுது, அதுக்கு அப்புறம் அது கீழ கீழ இருக்கு. ஓகேவா, நமக்கு ஏன் レッド கலர் மட்டும் கரெக்ட்டா டிஸ்ப்ளே ஃபர்ஸ்ட்ல டிஸ்ப்ளே ஆகும்னா, இந்த index வந்து நம்ம 1 கொடுத்துறோம். ஓகேவா, அதனால இது ஃபர்ஸ்ட், இது வந்து டாப்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேவா, z axis, இது வந்து z axis நீங்க பாக்குறது. ஓகேவா, நம்ம graph-ல பொறுத்த வரைக்கும் zன்றது x y. okay, wow. இப்படி வரும், z ன்றது நீங்க பாக்குறது. okay, அதனாலதான் z index property நாங்க நேம் வெச்சிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, green வந்து எனக்கு டாப்ல தெரியும். okay, wow. அதனால green டாப்ல தெரியும்னா z index கொடுங்க. okay, wow. z index 1 இப்போ கொடுத்தீங்கன்னா, இப்போ green நமக்கு தெரியும். okay, wow. டாப்ல green இருக்கு. okay, wow. அது டிஃபால்ட்டா நம்ம டாப்ல தான் இருக்கும், ஏன்னா நம்ம லாஸ்ட் box வந்து green தான் இருக்கு. okay, wow. அதனால நான் கமெண்ட் அவுட் பண்றேன், கமெண்ட் அவுட் வந்து ஆமா கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். கமெண்ட் அவுட் பண்ணாலும் நமக்கு green தான் டாப்ல தெரியும் பாருங்க. ஓகே, இப்போ வந்து ப்ளூ வந்து கீழே இருக்கு. ஓகேவா, கீழே இருக்க ப்ளூவை நான் வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதுக்கு நான் இண்டெக்ஸ் z டைஃபன் இண்டெக்ஸ் கொடுத்தா எனக்கு வந்துடும். ஓகேவா, z டைஃபன் இண்டெக்ஸ் 1 பார்த்தீங்களா, எனக்கு வந்துடுச்சு. எனக்கு
Okay, இப்படி தான் நம்ம z-index property யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.